பார்த்தீங்கன்னா இடைநிலை வினாக்கள். சரிங்களா, இந்த இடைநிலைக்கால் கருத்துணர்கள் நிலையில் விடை தருவன. கருத்துணர்கள் நம்ம நடத்துறதுக்கு அப்புறம், இப்போ எக்ஸ்பிளைனிங் ஸ்கில்ல நம்ம நடத்துறதுக்கு அப்புறம் அவன் அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த கான்செப்டுக்கு ஆன்சர் பண்றது, அதுதான் இடைநிலை வினாக்கள். சரிங்களா, இது பாருங்க, ஒரு தொடரின் பொருளை விளக்குதல். இப்போ நாம ஒரு கான்செப்ட், சின்ன கான்செப்ட் 5 மினிட்ஸ்க்கு எடுத்திருப்பீங்க இல்லையா, அதை எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பீங்க, 5 to 6 மினிட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க, அதுல இருந்து கொஸ்டின் கேட்பீங்க. புரியுதா, அதுதான் கருத்துணர்கள் வினாக்கள், அதுதான் இடைநிலை வினாக்கள்ல வரும். சரியா, இப்போ நீங்க எக்ஸ்பிளைனிங் ஸ்கில் எழுதிட்டு வரும்போது எந்த இடத்துல கொஸ்டின் கேட்கறீங்களோ, ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது எளிய நிலை வினா வரும், மிடில்ல இடைநிலை வினா வரும், லாஸ்டா ஹோம்வொர்க் கொடுப்பாங்க. சரியா, அதுதான் ஹையர் ஆர்டர் கொஸ்டினா வரும், உயர்நிலை வினாக்களா வரும். அதை நான் மைண்ட்ல ஞாபகம் வச்சுக்கணும். இந்த காமன் நீங்க எழுதும் போது குறிக்கும் போது புரியுதா, ஸ்டார்ட் பண்ணும்போது எளிய நிலைக்குனா, நம்ம நடத்தி முடிச்சதுக்கப்புறம் இடைநிலைக்குனா, கடைசியாக ஹோம்ஒர்க் கொடுக்கறது தான் என்ன வரணும், ஹையர் ஆர்டர் கொஸ்டின், உயர்நிலை வினாவா இருக்கணும். ஒரு தொடரின் பொருளை விளக்குதல், தொடரின் பொருள் உணர்ந்து ஒப்பிடல் போன்றவை இந்த வகையை சாரும். சரிங்களா, அடுத்தது மாணவர் தம் அறிவை புதிய சூழ்நிலையில் பயன்படுத்தும் தன்மையை, தன்மையானவற்றை குறிக்கும் வினாக்களை இடைநிலை வினாக்கள் சொல்றோம். சரியா, பாருங்க, இடுக்கண் பணியிலும் இனி வந்த செய்தார் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. இப்ப இதுக்கு விளக்கம் கொடுக்கணும், மாணவன் டக்குனு சிக்ஸ்த்ல போய் இப்படி சொல்லிட்டோம்னா, சரியா, நாம பெரிய பிள்ளைக்கு நமக்கு தெரியும் எவ்வளவு துன்பம் வந்தாலும் நம்ம தவறான செயலை செய்யக்கூடாது அப்படின்றத சிக்ஸ்த் பாயிண்ட் போய் சொன்னோம்னா, இதுக்கு அவனுக்கு விளக்கணும் மட்டும்தான் என்ன தெரியும், பொருள் தெரியும் இல்லையா. அப்ப இடுக்கண் இவந்த என் சொற்களின் பொருள் அறிந்து கொண்ட பின்னர் தான் அவனுக்கு என்ன தெரியும், அதுக்கான விளக்கம் தெரியும். சரி, அதுக்கப்புறம் கொஸ்டின் கேட்டால் தான் அவன் ஆன்சர் பண்ணுவான். அவன் கருத்தை உணர்ந்து கொண்டது பிறகு நாம் கேட்கக்கூடிய வினாக்கள் தான் இடைநிலை வினாக்கள். சரியா, பாருங்கள், இடவாகு பெயருக்கு சான்று தருங்க, ஆவு பெயர்னு என்னன்னு தெரியணும் முதல்ல. ஆவு பெயர்னு என்ன யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பார்ப்போம், எல்லாம் சிக்ஸ்த்துலேயே படிச்சுட்டு வரோம், சிக்ஸ்த்துலேயே இருக்குது ஆவு பெயர். ஆவு பெயர் என்றால் என்ன சொல்லுங்க, டெஃபினேஷன் அப்படியே சொல்லணும். தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் ஒருத்தர் கூட தெரியா, ஆகு பெயர் முழிக்கிறாங்க, எங்க இருக்கா ஆகு பெயர் என்ன, மத்த வகையில 12 பேர் இருக்கீங்களா, மத்த மேஜர் தான் மறந்துருப்பாங்க. எடுத்துக்காட்டு சொல்லுங்க பார்ப்போம், ஒரு பொருளுக்கு உலகம் சிரித்தது, உலகம் சிரித்ததுன்னு சொல்றோம், உலகமா சிரிக்குது, உலகத்தில் உள்ள மக்கள் சிரிக்கின்றனர் இல்லையா. அப்ப ஒரு பொருளுக்கு இன்னொன்று ஆகி வருவது, அதுதான் ஆகு பெயர் சொல்றோம். சரியா, எடுத்துக்காட்டு பாத்தீங்கன்னா, ஆகு பெயர் அப்படின்னா உலகம் சிரித்தது அப்படின்னா உலகமே சிரிக்கல, உலகத்தில் உள்ள மக்கள் சிரித்தனர். அப்ப ஒன்று பொருள் ஒன்று இன்னொன்றுக்கு ஆகி வருவது தான் ஆகு பெயர் அப்படின்னு சொல்றோம். அப்ப அந்த இடவாகு பெயர்னா என்ன, இதற்கு விடைபெறும்போது ஆகுபெயர் என்ன என்பதை அறிந்து இடவாகு பெயர்னா என்ன, இடவாகு பெயர் போற எடுத்துக்காட்டு சொல்லுங்க பார்ப்போம். இடவாகு பெயர் யாருக்கு தெரியா, ஒரு இடத்தை இப்ப சென்னை அணி வென்றது, சென்னை அணி வென்றதுன்னு சொல்றோம்ல, அப்ப சென்னை வென்றது அப்படின்னா சிஎஸ்கே அப்படின்னு சொல்றோம்ல, அப்ப சிஎஸ்கேவை விளையாண்டது, சிஎஸ்கேல இருக்கிற டீம், அந்த டீமை குறிக்கிறது தான் சிஎஸ்கேன்னு சொல்லணும். புரியுதா, அடுத்தது உயர்நிலை வினாக்கள், இது மாணவர் அறிந்ததிலிருந்து அதற்கு அப்பாற்பட்ட அறிவு பகுதிகளை அடைய தூண்டோடமாகும். சரியா, நாம படித்தது இல்லாம அவனுடைய சிந்தனையை தூண்டுற அளவு பண்ணணும். சரியா, அதுதான் என்னது உயர்நிலை வினாக்கள். அதான் பகுத்தல் தொகுத்தல்லாம் சொன்ன கீழே கொடுத்துக்கோங்க, நாங்கள் பெற்ற அறிவினை நின்று மேலும் சென்று பகுத்தல். இதெல்லாம் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் வரும், ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது அப்ளை ஆகாது. பாருங்க, தொகுத்தல் மதிப்பிடுதல் போன்றவற்றை செய்து விடை தரும்படி அமையும், இது மாணவர்களாக உட்காந்து ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி வரும், அதனால சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் இது அப்ளை ஆகும். பாருங்க, புதிர் தீர்த்தல், முன்கூட்டியே உயிர்த்துணர்தல், தீர்மானித்தல், தானே படைக்கும் மாற்றத்தை தருதல், தானே படைக்கும் மாற்றத்தை தருதல் அப்படிங்கிறது மட்டும் ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வரும். சரி,
இல்லையா? அதே மாதிரி லேப்ல நீங்களே செய்வீங்க, எக்ஸ்பிரிமெண்ட்லாம் செய்வீங்க இல்லையா? அதெல்லாம் அதுக்கு வரும். இதைத்தான் நம்ம உயர்நிலை வினான்னு சொல்றோம். சிந்தனையும் படைப்பாற்றலையும் தூண்டுவனா மட்டும்தான் உயர்நிலை வினாக்கள். சரிங்களா? பின்னாடி எக்ஸாம்பிள் போட்டுருக்கேன், அதுக்கு பாரு. விவசாய பண்ணை ஒன்றை ஏற்படுத்தினால் நீ என்ன புதிய முறைகளை பின்பற்றுவாய்? புரியுதா? அப்ப இதுக்கு வந்து எல்லாரும் ஒரே மாதிரி ஆன்சர் தர மாட்டாங்க. அவங்க மைண்ட்ல என்ன இருக்குதோ அப்பதான் எழுதுங்க. இந்த கொஸ்டின் ஆன்சர் எழுதுன்னு நான் சொல்றேன். இங்க இருக்கிற 150 பேர் என்னதான் பண்ணுவீங்க? ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி எழுதுங்க. உங்க மைண்ட்ல என்ன தாட் இருக்கோ அதை தான் எழுதுங்க இல்லையா? அப்ப அந்த மாதிரி வரக்கூடிய வினாக்கள் உயர்நிலை வினாக்கள். சரியா? இந்த பாடலுக்கு நல்ல ஒரு தலைப்பு இலக்கிய நியாய பாராட்டெல்லாம் நம்ம 12th படிச்சிருக்கோம். செகண்ட் பேப்பர்ல படிச்சுட்டு இருந்தீங்க. அப்ப அதுல ஓன் கிரியேட்டிவா ஒவ்வொருத்தரும் அந்த பாட்டை படிச்சு பார்ப்போம். எல்லாரும் ஒரே தலைப்பு தர மாட்டோம். அவங்கவுங்களுக்கு அந்த பாடல்ல என்ன கண்டென்ட் புரிஞ்சுதோ அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணுவோம், தலைப்பை தருவோம் இல்லையா? இதெல்லாம் தான் இந்த உயர்நிலை வினாக்கள். அவங்கவுங்க சிந்தனையை தூண்டுற மாதிரி இருக்கக்கூடிய வினாக்கள் உயர்நிலை வினாக்கள். வினாக்களுக்கு விளைவிக்கும் தன்மையை பொறுத்து வினாக்களை அறிவுநிலை வினாக்கள். இந்த அறிவுநிலை வினாக்கள் எதுல வரும்? இந்த மூணு முக்கூர்கள் கொடுத்தல எளிய எளிய வினால வருமா? எதுல வரும்? இடைநிலை வினா உயர்நிலை வினா அப்படின்றத. சரியாமா?